வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இரண்டு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து திரும்ப வந்து கிடையாது. நேர்முக தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சமூகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்ல தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் வந்து மென்ஷன் பண்ற, விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மருத்துவ அலுவலர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா MBBS வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 90,000 வந்து தராங்க. அதுக்கடுத்து செவில் இயர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 35 வயது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா TGNM. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000 வந்து தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,000 தராங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் 623526 ராமநாதபுரம் மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 நவம்பர் 2021 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 2021 மாலை 5:45 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ அலுவலர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 35 வயது. தகுதி பார்த்தீங்கன்னா MBBS குவாலிஃபைடாக இருக்கணும். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 60,000 தராங்க. அதுக்கப்புறம் செவில் இயர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 35 வயது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா TGNM. மாத ஊதியம் ரூபாய் 14,000 தராங்க. இறுதியான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அட்டண்டர் இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும், அதற்கு மேல் நீங்கள் எதனால் படிச்சிருக்கலாம் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,000 தராங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் 604204 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருந்தால், நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இதற்கான லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.